ரஜினியுடைய ஆன்மீக அரசியல் நீங்க வரவேற்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. எதிர்கட்சிகள்லாம் பாஜக கொடுத்த அசைன்மெண்ட் தான் இப்ப ரஜினி பண்ணிட்டு இருக்காரு. ஆன்மீ ஆர்எஸ்எஸ் பாஜக மதவாத அரசியல் தான் திருமாவளவன் பகிரங்கமா குற்றம் சாட்டுறாரு. திருமாவளவன் மேடையில ஜவாஹர் உள்ளா கோயம்புத்தூர்ல குண்டு வச்சவனெல்லாம் வச்சேன்னு வேற என்ன பேசுவார்னு நினைக்கிறீங்க நீங்க? திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் குண்டு வைப்போம்னு அவங்க கட்சி மிரட்டல் கடிதம் போட்டிருக்கா இல்லையா? அப்போ பச்சை ஹிந்து விரோதி தானே, அந்த ஹிந்து விரோதி அரசியல் கட்சி நடத்தலாம்னா ஏன் ஒருத்தர் நான் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருங்கிறத முழுமையாக கேட்காமல் பிதற்றுகின்ற பேச்சு இவர்களோடது. காரணம், ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார், நான் உள்ளாட்சி தேர்தலுக்கு வல்ல போட்டியிடவில்லை, பாராளுமன்ற தேர்தலில் யாரை ஆதரிக்கிறேங்கிறது தேர்தல் சமயத்தில் சொல்லுவேன், ஆனால் சட்டமன்ற தேர்தலில் 234 சீட்டும் நிற்கிறேன்னு சொல்லியிருக்கார். அப்படிதானே? நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே? சரி, 234 சீட்டு அவர் நிற்கிறாருன்னா நாங்கள் எதுக்குங்க அவரை தூண்டி விடணும்? பேசிக் அறிவே இந்த பகுத்தறிவு பேசுகிறவங்க யாருக்குமே அடிப்படை அறிவே இருக்காதா, முட்டாளா? இல்லை, தமிழ் தேசியம் பேசக்கூடிய தலைவர்களும் சொல்கிறாங்க. தமிழ் தேசியங்கும் பிரிவினைவாதம். சீமான் யாருங்கிறேன்னா அதே ஆன்டி ஹிந்து தானே, ஆன்டி நேஷனல் தானே. தமிழ் தேசியம் என்பதே இந்த நாட்டின் பிரிவினைவாதம், தனித்தமிழ்நாடு வாதம், அதை ஏற்றுக்க முடியாது. அவர் அந்த மாதிரி நபர்களுக்கு தமிழ்நாட்டில் இருப்பது இந்திய நாட்டின் பிரஜையாக இருக்கவே ரைட் இல்லைங்கிறேன். காமாட்சி அம்மன் கோயிலை இடிப்பேன், ஸ்ரீரங்கநாதர் கோயிலை இடிப்பேன், திருவண்ணாமலை கோயிலில் குண்டு வைப்பேன், அங்கே காஞ்சிபுரத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் ராமானுஜர் படத்தை அழிப்பேன்னு பேசுகிற தீய சக்திகள் பேசுகிறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? ரஜினிகாந்த் தெளிவாக சொல்லியிருக்கார், நான் 234 தொகுதி நிற்க போகிறேன்னு. பிஜேபி அப்போ நிற்குமா நிற்காதா? பிஜேபி 234 நிற்கும். அப்படின்னா பிஜேபி வந்து எங்களுக்கு எதிராக கேண்டிடேட் நிறுத்துறதுக்கு ஒரு கட்சியை நாங்கள் தூண்டி விடுவோமா? என்ன பேசிக் சென்ஸ் இல்லாத முட்டாள்தனமான பேச்சு இது. இதை சொன்னா ராஜா அதிகமாக பேசுகிறாங்க. ஒருத்தர் முட்டாளாக பேசினா முட்டாள முட்டாளன்னு சொல்லாமல் என்ன சொல்றது? தினகரன் வெற்றி வந்து எரி நட்சத்திரம் மாதிரி ரெண்டு நாளில் டைம் பாம் வெடிக்கும்ன்றீங்க. மாலேகான் குண்டு வெடிப்பு மாதிரி அதனுடைய அனுபவம் எல்லாம் எச் ராஜாவுக்கு நிறைய தெரியும், அதனால தான் அவர் அப்படி பேசுறாருன்னு ஆசிரியர் கி வீரமணி உங்க மேலே குற்றச்சாட்டு. யார் வீரமணி? வீணா போன நபருங்கிறேனா? வீரமணிங்கிற தேச துரோகி. வீரமணி வெள்ளக்காரன், இந்த நாட்டை விட்டு வெளியேறக்கூடாதுன்னு 1944 சேலத்தில் தீர்மானம் போட்டார்களா இல்லையா? வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது, அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும்னு தீர்மானம் போட்ட தேச துரோகி. அப்படித்தானே பேசுவார் அவர்? யார் வீரமணி? யார் அவருடைய பின்னணி என்ன? டிஎன்ஏ என்ன வீரமணிக்கு? இல்லை, நீங்கள் குண்டு வெடிக்கும் அப்படின்றதுனால ஃபார் தினகரன் சொன்னால் நான் குண்டு வெடிக்கும்னு சொல்ல என் பேட்டியை கரெக்டாக பார்க்கணும். ஆனால் என்ன பண்ணுறது, அந்த அளவுக்குலாம் வெள்ளக்காரன் கைக்கூலிக்கு அறிவு இருக்கும்னு நான் எதிர்பார்க்க முடியாது. அது இல்லை, அது மட்டும் இல்லை. நாளை இன்னைக்கு அது இது நாத்திக மாநாடா? ஆமாம் சார். அதை வந்து கடவுள் மறுப்பு மாநாடை துவங்கி வைக்கிறவர் யார்? ஏசப்பாவா? முட்டாள் இல்லை, இல்லை நம்மளை தமிழனை முட்டாள் நினச்சிட்டாருங்க வீரமணிங்கன்ற தீய சக்தி வெள்ளக்காரன் கைக்கூலி. தமிழர்கள் முட்டாள் நினைக்கிறார், கடவுள் மறுப்பான், நாத்திகமானானா, அதுக்கு பாதிரியாரா? அதனால தான் நான் சொல்கிறேன், திராவிட இயக்கங்கள், திராவிட கழகம், திமுக அவர்கள் பகுத்தறிவுவாதிகள் அல்ல, அவர்கள் நாத்திகவாதிகள் அல்ல, அவர்கள் ஹிந்து விரோதிகள் மட்டுமே என்பதற்கு இன்னைக்கு திருச்சியில் நடக்கின்ற நாத்திக மாநாடு எஸ்ராசர் குணங்கிற பாதிரியார் துவங்கி வைக்கிறது நிரூபணம். அதனால் நான் என்ன சொல்கிறேன், தினகரன் அவர்கள் பல்வேறு வழக்குகள், பொருளாதார குற்றங்கள் செஞ்சிருக்கார். அதனால் நாளைக்கு இன்னொரு அவர் வேட்பாளர் நிறுத்தி, அது மக்கள்லாம் கேட்குறாங்க சோஷியல் மீடியாவில், அவங்களுக்கு வந்து இந்த வாஷிங் மிஷின் அந்த மாதிரி ஏதாவது சிம்பல் கொடுத்தா, இப்போ குக்கர் கிடைச்ச மாதிரியா அதுவும் கிடைக்கும், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் சொன்னேன், தஞ்சாவூர்ல மெலட்டூர் கிராமத்தில் பிறந்தவன் எனக்கு இந்த மாதிரி நகர்ப்புறத்தில் இருக்கிற சூதுவாது தெரியாது. அது வீரமணி மாதிரியான சூதுவாது உள்ளவர்களுக்கு தெரியும். அதனால் சொல்கிறேன்னா, தினகரன் அவருக்கு எதிராக அந்த மன்னார்குடி மேஃபியா அந்த குடும்பத்துக்கு எதிராக பல்வேறு வழக்குகள் இருக்குது. பொருளாதார குற்றம், அதாவது திரு கங்கை அமரன் சொத்தை எப்படி அவங்க மிரட்டி கையெழுத்து போட்டு வாங்கினாங்கன்னு கங்கை அமரனே பேசியிருக்கார். ஆகவே அந்த மாபாவிகளுக்கு எதிராக இருக்கிற பொருளாதார குற்றத்துக்கு பிஜேபியை குறை சொல்கிறதா? அதனால் பிஜேபி காரணம் இல்லை.
தேர் ஆர் லாட் ஆஃப் எக்கனாமிக் அஃபென்ஸ் கேசஸ் அகேன்ஸ்ட் டிடிவி தினகரன். அதை சொன்னேன் நான், பாரதியார் கரெக்டாக சொல்லியிருக்கேன், டைம் பாம் இஸ் டிக்கிங் ஃபார் ஹிம்னு. அதனால் வீரமணி மாதிரியா வெள்ளக்காரன் கூலியாக இருந்தாலும் இந்த ஆங்கிலம் புரியலையோ. வடபழனி ஒரு விவகாரம் இல்லை, நான் பகவானை தரிசனம் பண்ண வந்தேன், தரிசனம் பண்ணிட்டேன். ஓகே, தேங்க்யூ. நான் ஆதரிச்சிருக்கேன் கமல்ஹாசனை, நான் நேற்றையே சொல்லிட்டேனா, ஃபார் எ சேஞ்ச் உலக நாயகனுக்கு என்னோடய ஆதரவுன்னு சொல்லிட்டேனா. அதாவது என்னை பொறுத்தவரை காசு கொடுக்குறவன் எவ்வளோ குற்றவாளியோ, காசு வாங்குறவரும் குற்றவாளி தான். ஏனென்று சொன்னால் இந்த ஓட்டு சீட்டு இருக்கே அது பவித்திரமானது, புனிதமானது. தன் வீட்டு பெண்களுடைய கற்பு எவ்வளவு புனிதமோ அவ்வளவு புனிதம் அந்த வாக்கு சீட்டு. ஜனநாயக உரிமை அது, அதை விற்கிறதும் குற்றம் தானே. அதனால் அது காசு கொடுத்தவன் குற்றவாளி, நோ டவுட். இந்த காசை வாங்கினவர் என்னை பொறுத்தவரை அதுவும் குற்றம்தான். அதனால் ஃபார் அ சேஞ்ச் ஐ அக்ரி வித் கமல்ஹாசன். உலகநாயகனா? உலகநாயகன், உலகநாயகனோ ஆண்டவனோ இது வேணால் இருக்கும். ஓகே, நன்றி சார்.